அற்புதர் என்றும் பதுவை பதியர் என்றும் அன்புடன் அழைக்கப்படும் புனித அந்தோணியாரின் அழியாத நாவு பற்றிய தகவலைத்தான் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். புனித அந்தோணியார் 1231 ஆண்டு தன்னுடைய 35 வயதிலேயே எடிமா எனும் இடத்தில் இறந்து போகிறார். ஆனாலும் இறந்து ஒரு வருடத்திலேயே, அதாவது 1232 ஆண்டே, திருத்தந்தை 9 கிரகரி அவர்கள் இவருக்கு புனித பட்டம் கொடுக்கிறார். இன்று உலகில் உள்ள அனைத்து புனிதர்களில் முதன்மையான இடத்தில் இருப்பவர் நம் புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் தான். மக்கள் மனதில் நீங்காத புகழ்பெற்ற புனிதராகவும் இவர் திகழ்கின்றார். அதாவது இவர் இறந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு 1263 ஆண்டு இவரது திருவுடலை புதிய ஆலயத்தில் வைப்பதற்காக தோண்டி எடுக்கிறார். அப்பொழுது இவரது உடல் முழுவதும் சிதைந்து அழிந்து போயிருந்ததாம். ஆனாலும் அங்கு சூழ்ந்து நின்றிருந்தவர்களுக்கு ஓர் அதிர்ச்சியும் வியப்பும் தரும் காட்சி என்னவென்றால், உடல் முழுவதும் அழிந்து போயிருந்த நிலையில் அவரது